பாட்டிமார்களுக்கு வந்து அதாவது இந்த பேரம்பேத்திகளை மடியில் போட்டுட்டு ஒருத்தரை தட்டி கொடுத்துட்டு ராமாயணம் அவங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணம் மகாபாரத கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்த தயாரிப்புக்கு இடஞ்சல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த குழந்தைகள் இங்கே வந்து ஹாலில் படுக்க போட்டுட்டு பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்லுவாங்க. மூத்தவனுக்கு தான் அரசுரிமைங்கிறத ஒரு நீதியை மாற்றி இளையாளுடைய மகனுக்கு வந்து பட்டம் கொடுக்கணுங்கிற வந்து அது இளையாள் மோகம்னு சொல்லலாம் அல்லது காரிய சாதனைன்னு சொல்லலாம். அப்படி அந்த முறையை மாற்றி வந்து ஆரம்பிக்கு தொடங்கப்பட்ட கதை தான் ராமாயணம். பொதுமக்கள் மத்தியில் அரசவையில் மந்திரிகளுக்கு மத்தியில் அடுத்து வரக்கூடிய பட்டத்துக்கு வரக்கூடிய ராமன் தான் கொடுத்த வாக்கு என்னாச்சு? அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாத தசரதன் எப்படி வாக்கு பெறாதவன் என்பதை நம்ம நின்றுவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு புதிய பார்வை புது ஆங்கிள் ஒன்று கொடுத்தாங்க. இந்த நோக்கத்தில் நம்ம ஒன்று ஒரு இலக்கியத்தையும் நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தாலோ அதை அணுக ஆரம்பித்தாலோ அது விமர்சனம் பண்ணினாலோ ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்கணும். இப்போ ராமாயணத்தை கொச்சப்படுத்தி வந்து நாடகங்கள் நடத்துகிறதோ அல்லது கேவலப்படுத்துகிறதோ அது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு வழிகாட்டிக்கூடிய நிறைய விழுமங்களை வேல்யூஸை தாங்கின இலக்கியங்கள் வந்து ராமாயணம் மகாபாரதம் வந்து இன்றைய வரை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அதிலும் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கின்றன. உலக நீதிக்கு சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இறுதி வரை போராடி கொண்டிருந்த ஒரு காவியம் தான் மகாபாரதம். மூத்தவனுக்கு அரசுரிமை இது ராமாயணம் சொல்லக்கூடிய கதை. ஆனால் ராமனுக்கு பதிலாக பரதனுக்கு பட்டம் சூட்டணும் கைகை வந்து ஆசைப்பட்டாங்க அது நடக்காமல் போச்சு. 14 வருஷம் வந்து ராமனுடைய பாதையை தான் ஆண்டது மீண்டும் ராமன் வந்தால் இதெல்லாம் கதையாக இருக்கட்டும். ஆனால் ராமனுடைய வாழ்க்கையில் ஒரு குகனையை வந்து சகோதரனாக ஏற்றுக்கிறான், ஜடாயுவை வந்து தந்தையாக சிறிய தந்தையாக ஏற்றுக்கிறான், சுக்ரீவன் வந்து தம்பியாக ஏற்றுக்கிறான், விபீஷணன் தம்பியாக ஏற்றுக்கிறான். ஆனால் தன்னை நம்பி வந்த மனைவியை நம்பாதவன் ராமன். எந்த ஆடவனும் மனைவியை சந்தேகிக்கக்கூடாது என்பதற்கு ராமனே ஒரு உதாரணம். 16 ஆண்டுகள் தன்னுடைய நம்பி வந்தவன் மனைவியை ஒரு 18 மாதங்கள் அல்லது அதுக்கும் குறைவான மாதங்கள் மாற்றானுடைய அசோகவனத்திலே இருந்தாள் என்பதற்காக அவளை தீக்குளிக்க சொன்னவன் ராமன். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இதில் இதுக்கு நேர்மாறான ஒரு காவியம் இருக்கிறது சிலப்பதிகாரம். மாதவி மேலே மையல் கொண்டு கோவலன் கண்ணகியை பிரிந்து சென்றாள். ஆனால் கண்ணகி தனிமையாக தான் இருந்தாள். திரும்பி வந்த கோவலன் மனைவியை சந்தேகிக்கவில்லை. அவனுடைய மனைவியின் கற்பு மேல் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. யார் அபவாதம் சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் அந்த காலத்தில் இல்லை இருந்ததாக தெரியவில்லை. இருந்தாலும் கோவலன் அதை பொருட்படுத்தவில்லை. அதே மாதிரி சீதை அசோகவனத்தில் இருந்து நான் ராமன் வந்து என்னை வந்து அழைத்து கொண்டு செல்வான், சொல்லினால் சுடுவேன், என்னுடைய கற்பினால் என்னுடைய சொல்லினால் சுட முடியும் என்னால், ஆனால் அவன் வில்லுக்கு இழுக்கு என்பதால் நான் வாழாக இருக்கிறேன் என்று அமைதியாக இருந்த சீதை, கண்ணகி அப்படி இருக்கலை. ஒரு வார்த்தை அவள் பேசினதே அதிகமான வார்த்தை. கோவலனை பிரிந்திருந்த காலத்திலே அவளுடைய தோழி அந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு போகலாம் அந்த நேரத்தை கடன் பண்ணலாம் புருஷன் திரும்பி வந்தாலும் 1000 சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை பீடன்று. அது பெருமை இல்லை. அவன் ஒரு வார்த்தை தான் பேசுகிறான். அவளுக்கு பேசவே தெரியுமாங்கிறதே சந்தேகப்பட்ட காப்பியம் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் பாண்டியன் அவையில் வந்து அவள் பேசின பேச்சுகளும் அவளுடைய ஆர்கியூமெண்ட்ஸும் நம்ம பொம்புக்கார் படத்துலையும் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னால் கண்ணகி படத்துலையும் இளங்கோவனுடைய வசனமும் பார்த்துருக்கோம், கலைஞருடைய வசனத்தையும் பார்த்துருக்கோம். எவ்வளோ புரிதலிக்கிற மாதிரி பேசியிருக்காங்கன்னா அதுக்கான பேஸ் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சொன்னினால் சுடுவேன்னு தான் சீதா சொன்னான், கண்ணகி சுட்டு எரிச்சாள். இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை யாரை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? இந்த பார்வை நமக்கு வேணும். நான் இத்திகாசங்களை குறை சொல்கிறதுக்காக வரல. ராமாயணத்துலேருந்து கற்றுக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இலக்கிய நயம் நிறைய இருக்குது, மகாபாரதத்திலிருந்து திருப்பங்கள் ஒரு நாடக எழுத்தாளர் நாடக ஆசிரியனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் வந்து மகாபாரதத்தினுடைய கதைப்போக்கில் கொடுத்துருக்காங்க. ராமாயணம் ஒரு கேரக்டர் வலியுறுத்தி கொண்டு போச்சுன்னா மகாபாரதம் வந்து சிச்சுவேஷன்ஸ் சம்பவங்களை அடிப்படையை வச்சு பின்னிட்டு கொண்டு போகிறதுல வந்து சிக்கலுக்கு அப்புறம் அதை எப்படி அதை அவுக்கிறது அது எப்படி கொண்டு முடிக்கிறது இந்த மாதிரி. மகாபாரதத்தில் எனக்கு வந்து மாற்றுக்கருத்து ஒன்று உண்டு. மூத்தவனுக்கு அரசுரிமைங்கிறது வந்து அந்த காலத்தினுடைய நீதியாக இருந்திருக்கு. திருதராஷ்டிரன் அங்கஹீனங்கிறதுனால அவனுடைய தம்பி பாண்டுவுக்கு அரசுரிமை கொடுத்தாங்க. ஆனால் திருதராஷ்டனுடைய மகன் துரியோதனன் வந்து அவன் பருவத்துக்கு வந்தது பிறகு வில்வத்திலேயே தேர்ச்சி பெற்று மன்னனுக்குடைய தன்னை குவாலிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட சித்தப்பனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டுவனுடைய மகனுக்குத்தான் வாரிசுன்னு இவங்க வந்து சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறேன். அது வந்து நியாயமே இல்லை. அது நியாயமற்ற ஒரு பார்வை. அது
ஆனால் அந்த பாண்டு புத்திரர்கள் பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து நாடு கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய அத்தனை இழந்த செல்வங்கள் அத்தனையும் மீட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானே இறங்கி வந்து துணை செய்கிறார் அப்படின்னா அந்த பகவானை நம்ப நான் தயாராக இல்லை. இது யாருடைய ஹிந்து சென்டிமெண்ட்ஸை வந்து புண்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு இலக்கியத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க இப்படி தான் பார்க்கணும்னு நான் கட்டாயப்படுத்த போகிறது இல்லை. உங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஒரு ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்களை திறந்த கதைகள் அப்படிங்கிறது வரும்போது இப்படி யோசித்திருந்தால் இன்னும் கூட ராமாயணம் மகாபாரதத்தின் அலசி ஆராய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்பது சொல்வதற்காக நான் வந்தது. ராஜாஜி எழுதின ஒரு கதை இருக்குது, ராஜாஜியினுடைய சக்கரவர்த்தி திருமணம் யாசர் விருந்து எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹை ஒரு பெரிய லெவலுக்கு உள்ள விஷயங்களாக இருக்குது. ஆனால் அவர் எழுதின ஒரு சிறுகதையில் குலக்கல்வியை வந்து எம்ஃபசைஸ் பண்ணதே அவர்தான்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எழுதின ஒரு சிறுகதையில் பிஏ முடிச்சுட்டு ஒரு பிராமண இளைஞன் வேலை கிடைக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக, எப்போ நான் சொல்கிறது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன், 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதையில் அவருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு சலூன் ஒன்று ஆரம்பித்து அதில் வேலை பார்க்குறான் அப்படின்னு கதை எழுதியிருக்கார். குலக்கல்வியை ஆதரித்த அல்லது வலியுறுத்திய அது ரொம்ப தீவிரமாக அது வந்து ஈடுபட்ட மூதறிஞர் ராஜாஜினுடைய கதையில் ஒரு பிராமண இளைஞன் சலூன் நடத்துகிறான் முடிவட்ட போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து கொடுத்தது வந்து ராஜாஜினுடைய கதை. அதற்கு காரணம் என்னென்னா படிச்சுட்டு இந்த வேலை தான் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் காத்திருக்காம எந்த வேலை கிடைத்தாலும் செய்வதற்கான மனப்போக்கத்தை வளர்த்து கொண்டான் ஒரு வெளிச்சத்துக்கு தந்த கதை அந்த கதை. இந்த மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பன் அட்வொகேட் ரவியினுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அது தத்துப்பேட்டை இந்த ரவி அவருடைய பெற்ற தகப்பன் விஸ்வம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் கல்கியில் ஒரு கதை எழுந்தார். 60-70 வருஷம் இருக்கு நினைக்கிறேன், 60க்கு மேலே இருக்கும். அதில் அது ஒரு பிராமண குடும்பத்து கதை தான். மகாபெரிவா அன்னைக்கு இருந்த மகாபெரிவர் வந்து இங்கே விஜயம் பண்ணுறாரு அந்த காலனிக்கு அப்படிங்கிறதுக்காக அவரை பாத பூஜை பண்ணணும், அவரை வந்து பூர்ணகம் கொடுத்து அவருக்கு பாத பூஜை பண்ணி மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பத் தலைவர் அவர் வந்து அதுக்கு ஆசைப்படுறார். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா அவர் விடோயர், அவர் மனைவி இல்லை, அதனால் தம்பதி சமயத்தரை தான் அவருக்கு நீ பாத பூஜை பண்ண முடியும், நீ வந்து யுவர் நாட் குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஒரு வார காலத்துக்குள்ளே பேசி முடித்து இவருடைய மகளை விட இளவயது ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வர வேண்டும். அதே நேரத்தில் அந்த அவருடைய மூத்த மகள் விதவை ஆயிடுறான், விதவை ஆயிருக்கா அந்த வீட்டுக்கு, அதாவது சம்பிரதாயப்படி அந்த சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அலங்கோலம் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஆனால் பெரியவர் வரணுமானாக்க உன்னுடைய பாத பூஜையை ஏற்றுக்கணுமானா சம்பிரதாயப்படி நீ வந்து குடும்பத்தை நடத்திருக்கணும், நீ ஒன்றையும் வைஃபோடு இருந்தால் தம்பதி சமயத்தில் தான் நீ வந்து அவர் பாத பூஜை பண்ண முடியும். அதே சமயம் சாஸ்திரத்துக்கு விரோதமான உடையிருக்கக்கூடிய மகளுக்கு வந்து நீ வந்து அலங்கோலம் பண்ணினா தான் சரி முடியும்னு அந்த 15 வயசு பொண்ணை குழந்தைய அது தலையை மழித்து நார்மடி போட்டு ஒரு கோலம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட தம்பி அவன் வந்து கதர்மாம அப்படியாவது பெரியவா வரணுமா வரணுமாத்துக்கு அதோட அந்த கதை முடியும். இதை எழுதியவர் ஒரு பிராமணர், இதை பத்திரிகை வெளியிட்டது ஒரு பிராமண பத்திரிகை, ஆனாலும் ஆச்சாரம் என்ற பெயரில் சடங்கு சம்பிரதாயம் என்ற பெயரில் நடக்கிற கொடுமைகளை அன்றே சாடியவர் விஸ்வம் என்ற அந்த மகா பெரியவர். அவர் அதுக்கப்புறம் ஜாஸ்தி கதைகள் எழுதலை. அப்போ நீ எழுத ஆரம்பித்த இந்த மாதிரி ரொம்ப வெடிகுண்டு கதைகளாக நிறைய இருக்குது, கொஞ்சம் எழுதுறது மூடி வைய மற்ற வேலையை பார்க்கலாமேங்கிற அளவுக்கு ஒரு திசை திருப்பி விட்டாங்க, அவரை தொடர்ந்து எழுத விடாமல் பண்ணி விட்டாங்க. ஆனால் சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட கருத்துக்களை வந்து சொன்ன அன்றைய புரட்சி கருத்துக்களை விதைத்தவர் எங்கள் வணக்கத்துக்குரிய விஸ்வம் ஐயா அவர்கள். ஜெயகாந்தன் கதைகள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, அவருடைய யாருக்காக அழுதான் குருநாவல் ஆகட்டும் எல்லாமே சமுதாயத்தினுடைய வந்து சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். அவர் கண்ட விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச விஷயங்கள் தான் நிறைய கதைகள் எழுதியிருக்கார்.
அதில் வந்து விழிப்புணர்வுன்னு சொல்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து இல்லாட்டால் கூட ஆஹா இப்படி இருந்திருக்கு இந்த உலகம் அப்படிங்கிற நம்ம பதவிக்க வைக்கிற விஷயங்கள் நிறைய கதைகளில் எல்லா கதைகளும் வந்து படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த கதைன்னு சொல்லும்போது அவருடைய சிறுகதை யுகசந்தின்னு ஒரு கதை, ஒரு அதுவும் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு பிராமின் பேக்ரவுண்டில் தான் அவருடைய கதைகள் வந்துட்டுருக்கோம். ஒரு 70 வயசு பாட்டி, ஒரு அந்த காலத்து பிராமண விதவை கோலத்தில் இருக்கக்கூடிய மொட்டை நார்மடி இந்த மாதிரி உள்ள இதுகளோடு இருக்கக்கூடியவங்க வெளியூர் தங்கியிருக்காங்க. அவள் பேத்தியை பார்க்குறதுக்காக வரணும் வராங்க. அவங்க அப்பேத்தி வந்து படிச்சிருக்கா, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றா, வீட்டில் அலோவ் பண்ணலை, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த பொண்ணு விதவையாகிடுறா. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு இவங்களுக்கு தொடர்பும் இல்லை, மகனும் மருமகளும் வந்து இந்த வயசானவளை போட்டு நம்ம எதுக்கு பக்கத்தை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுறாங்க. ஆனால் அந்த பேத்தியினுடைய வாழ்க்கை என்னங்கிறத பற்றி ஒரு தலைவர் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. தேடி வர்றாங்க, அந்த வெயிலில் அவங்க அந்த கழிவு நடந்து வர்றதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் டிஸ்கிரிப்ஷன். வந்த உடனே பார்த்தா அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காதல், விதவை பொண்ணுக்கு ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்குறேன்னு வரான், அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கக்கூடாது, நமக்கு சாஸ்திர சம்பிரதாயம் ஒத்துக்காதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பிடிவாதமாக இருக்காங்க. அவளை அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவள் வெளியே ஒருத்தர் பார்க்கக்கூடாது, யார் அவளை பேசக்கூடாது, கடித போக்குவரத்து வரக்கூடாது, இத்தனை கட்டுத்தட்டங்களோட அந்த பொண்ணை ஜெயிலில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாட்டிம்மா வந்து பேத்தியை பார்க்க வரும்போது பார்த்ததுக்கப்புறம் மகனை பார்த்து ஒரே ஒரு கேட்டுக்கிறாங்க, உன் பொண்ணு வீணாக போனதுக்கப்புறம், அதாவது அவங்க விதவைங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க, உன் பொண்ணு வீணாக போனதுக்கு அப்புறம் தானே இவன் பிறந்தான், நீ வந்து உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் உன் பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிருக்க நேரத்தில் உனக்கு வந்து உனக்கு உடல் ஒரு மனைவியை வந்து உனக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும், நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கப்புறம் அவன் பிறந்திருக்கான், அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீ யாரா? அந்த பாட்டி இது பண்ணி முன்னெடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு கதை முடிப்பார். இது இந்த கதையில் நான் சொல்கிற கதையெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதைகள். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயங்களாக இருக்குது, கல்யாணம், டைவர்ஸு, விதவை, விதவை மறுமணம், இதெல்லாம் நீங்கள் நடைமுறைக்கு வந்தாச்சு. ஆனால் அது எதிர்த்து இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இந்த வயசானவங்களை ஒதுக்கி வைக்காமல் அவர் சொல்கிற அவர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத வந்து, ஏன்னா அவர் தான் சொல்கிறார், அந்த பையன்கிட்ட சொல்லுவார், மகன்கிட்ட சொல்லுவார், உங்கள் அப்பா இருந்தப்போ நீ கை குழந்த, பால்குடி மறக்காத குழந்த, உன்னை மடியில் போட்டு பசி நேரத்தில் மடியில் போட்டுட்டு உடனே நீ நிமிந்து பார்த்து என்னோடய மொட்டத்திலே பார்த்து நீ நீங்கள் வீழ்வின்னு கத்திருக்கடா, அந்த கொடுமை வந்து இன்றைக்கி அந்த கோலம் இல்லாட்டா கூட அந்த வேதனை வந்து அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்குறீ, நீ என்ன நியாயம்னுங்கிட்டு இந்த பாட்டி கேட்குற கேள்விகளும் பதிலே சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி சமுதாயம் மாறியிருக்கு. அந்த மாதிரி சில கதைகள், அந்த மாதிரி சில பாத்திர படைப்புகள் மூலமாக நமக்கு வந்து கிடச்சிருக்க விஷயங்கள். அதில் என்னோடய அப்பா வந்து சுக்கி சுப்பிரமணியன் எழுதின ஒரு கதை வந்து அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரிட்டிஷ் பீரியட் நடக்கிற ஒரு கதை. முன்சிபோர்ட் ஜட்ஜு அவர், ஜில்லா கலெக்டர் அவர் தான். அவருடைய திருநெல்வேலி நம்ம டிக்கு வட்டத்தொட்டி டிக்கேசியினுடைய தமிழ் பேச்சு ஒரு தடவை கேட்டுட்டு நானும் தமிழ் கற்றுக்கணும்னு அவர் கேட்குறாரு. வக்கீல் குமார் சார், அவருக்கு தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும், அவரை வந்து அவர் டியூஷன் எடுக்க சொல்லுங்கள், அவர் வந்து பாடம் எடுத்து சொல்லுங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் கல்ச்சரல் படி அவங்க வந்து வாத்தியார் கொடுக்குற மரியாதை கொடுத்து வந்தாருன்னா அவர் வந்து வெல்கம் பண்ணுறது, சேர் நகர்த்தி போட்டு அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்கார்ந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மரியாதையை வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு தமிழன். நான் வந்து டெப்டி கலெக்டர் வந்திருக்கேன், இவன் கோர்ட்டு கிளர்க்கு இவன் வந்து என் முன்னால் உட்காந்துருக்கிறது, அவர் கலெக்டர் நிற்கிறாங்க, ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து சப் கலெக்டர், கலெக்டருக்கு அறிவு கிடையாது அப்படின்னு இவன் வந்து கலைச்சி விட்றான். அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் ஆட தெரியாதவன் வந்து ஒரு ஒரு அவன் முன்னால் சமமாக உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கலைச்சி விட்டதுக்கப்புறம் அவன் அதிகமாக மரியாதை கொடுத்துட்டு போட்டிருக்கேன் இந்த கலெக்டருக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இது வருது. வர்ற வந்து அவருக்கு வழக்கமான சேர் இருக்கும், அந்த சேர் எல்லாருக்கும் இவங்க மட்டும் ஜட்ஜு ஜஸ்டிஸ் மட்டும் உட்காந்துருப்பார், கலெக்டர் மட்டும் உட்காந்துருக்காரு, ஹோம்ஒர்க் எழுதி வச்சுட்டு இந்தாருக்கு பாடம் கரெக்ட் பண்ணுங்க. என்ன சேர் அவருக்கு அந்த வீட்டில் வந்து போய் பழக்கம் பட்டுறதுனால, ஏ முன்சாமி எங்கே சேர் என்னுடைய நாற்காலி எங்கேன்னு கத்துறாரு. அவர் நாற்காலியில் வர ரெண்டு வீட்டே பாடம் நடத்துங்க என்றார் நாயகர். இவருக்கு வந்து ஆசிரியருங்கிறத விட தமிழ் படித்தவர், தமிழ் என்று சொல்லலாம் அந்த கதையுடைய தலைப்பு. ஆசிரியர் நின்றுட்டு இருக்கும்போது மாணவன் வந்து உட்கார்ந்துருக்குறது என்ன மரியாதை உனக்கு? நீ கலெக்டராக இருக்கலாம், நீட்டுக்கு போய் ஜஸ்டிஸாக இருக்கலாம், நீ வந்து கலெக்டராக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கலாம், இந்த இடத்துல நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டு. குருவுக்கு மரியாதை கொடுக்காத ஸ்டூடெண்ட்டு வந்து முகத்தில் மொழிக்க தயாராக இல்லை. நீ மாச்சும் வேலையை மாச்சு, உன் குடும்பம் தெருவில் நிற்கும், நாளைக்கு வந்து வயதில் 20 போட்டுருக்கணும், 10 ரூபா இன்க்ரிமெண்ட் அப்போ வந்து கொடுத்துருக்காரு, 10 ரூபா நான் உனக்கு அடிஷனல் இன்கம் கொடுக்குறேன்,
தெருள் நிற்கணும், பட்டி கிடந்தால் செத்தன்னு சொல்லணும், உனக்கு நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு வெளியில் போராடு தமிழன் சொல்லிடா. அப்புறம் ஜஸ்டிஸோட ஒய்ஃப் வந்து அவள் வந்து இந்த லேடி வந்து கன்வின்ஸ் பண்ணி, நீ வந்து பிரிட்டிஷனுடைய மாண்பையும் நீ கெடுத்துட்ட, ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனு அத்தனை பிரிட்டிஷ்காரனையும் சேர்த்து வந்து அவன் வந்து தமிழன் வந்து அவமானப்படுத்துவான், உன்னுடைய நாட்டுக்கு வந்து செஞ்ச துரோகம், பிரிட்டிஷாருக்கு நீ பண்ணுற துரோகம் வந்து மரியாதை அவர்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கழித்து அவள் கூட்டு வந்து பண்ணுறான் கதை முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆசிரியருடைய மாண்பை சொல்கிறதுக்கு தமிழன் சொல்கிற கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பதிப்புகளில் ரீபப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆனந்தவிடன் பொன்விழா போட்டியில் வந்து அனுராதன மன்னன் பரிசு வாங்கினாங்க, சிறைன்னு ஒரு கதை, அது படமாக கூட வந்து லக்ஷ்மி ஆக்ட் பண்ணாங்க, அந்த படம் படமாக வந்தது. சிறுகதியாக வரும்போது கிட்டத்தட்ட அது அவங்க அனுராதா வந்து அவங்களுடைய தாத்தாவும் எங்கள் அப்பாவும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, குடும்ப நண்பர்கள் எங்களுக்கு உள்ள அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அந்த அவங்க எழுதுகிற கதைகள் வந்து ஜென்ரலாக வந்து பிராமண குடும்பம் அதிகமாக வராது, எல்லா லைஃப்பும் அப்சர்வ் பண்ணி எல்லாருடைய வாழ்க்கை முறைகளையும் பண்ணி தான் பண்ணியிருப்பான். பட் இந்த பர்டிகுலர் கதை வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி வச்சு தான் இருப்பான். ஒரு குருக்களோட ஒய்ஃபு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணன் வருவான்னு சொல்லி வாசலில் திறந்து வச்சுருக்கும் போது கம்சன் மாதிரி ஒரு பட்டாளத்தை வந்து அவளை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவான். அவள் புருஷன் என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார் வந்து தன்னுடைய மனைவியை களங்கப்படுத்தினானோ அவனை தேடி போய் போகலை, இவளை வீட்டை விட்டு துரத்திடுறான், திண்ணையில் படுக்க வச்சிட்றான், கதவை சாத்திட்டு உள்ளே போய்ட்றான், திண்ணையில் படுக்க வச்சிடறான். அவளுக்கு வந்து அப்போ இருட்டு நேரத்தில் இப்போ ராத்திரி பூரா திண்ணையில் வந்து விடுஞ்சதுக்கப்புறம் பொழுது எங்கே போகிறது, வீட்டுக்குள்ளே கதவுக்குள்ளே போக முடியாது, அவள் போய் நிற்கிற இடம் வந்து பட்டாளம் தான் வீட்டுக்கு. அங்கே போய் நின்றதுக்கப்புறம் அவனை வந்து அவனுக்கு இப்போ கதை தலைப்பு வந்து சிறை, இவளை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க விடாமல் வெளியே தடுத்து விட்டு தெருளை நிறுத்துகிற அளவு பண்ணிடுறான். ஆனால் இவ சிறை வச்சது யார் என்ன, அந்த பட்டாளத்தானே. இவள் அங்கே போக வந்து அந்த வீட்டு நிர்வாகம் நாள் போக போக வீட்டு நிர்வாகம் பூரா இவள் கைக்கு வருது, எல்லோரும் அம்மா அம்மானு விட்ட மரியாதையாக இருக்காங்க. அவன் வந்து குனிஞ்சதில் நிம்மராமல் அந்த பட்டாளத்தை வந்து யார் இவ்வளவு ஸ்பாயில் பண்ணானோ அவன் வந்து இவ்வளோ தாயை விட தெய்வத்துக்கு சமமாக அவளை பார்த்துட்டு ஒதுங்கி நின்று பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இறந்து போகிறான். அப்போ இந்த ஹஸ்பண்ட் அவளை தேடிட்டு வரான், அவளை கூப்பிட்றதுக்காக. ஒரு கேள்வி கேட்குறான், எங்கே வந்தாள், காரியம் பண்ணி வைக்கிறதுக்கா? இந்த கேள்வியை வந்து வேறு யார் கேட்டிருந்தாலும் இதாக இருக்கும். எழுதுனது வந்து பிராமண பொண்ணு, பத்திரிகை வெளிவந்தது வந்து பத்திரிகைகள் வந்து ஆனந்த விடலாம் வந்தது. ஆனால் அந்த கேள்வி இருக்க சமுதாயத்தில் ஒரு தீவிர திராவிட கழகத்திலிருந்து கூட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, துணிச்சலாக எழுதினான் அந்த கதையை. ஒரு பெண் வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டாள், தன்னை இழந்துட்டா அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் புருஷனுக்கு துரோகம் பண்ணலை, அவனோட சேர்ந்து வாழலை, இது தீட்டுப்பட்ட உடம்பு, கரைப்பட்ட உடம்பு, உனக்கு இல்லைங்கிறது வந்து அவன் தரத்தினாலும் சரி இவன் போராடி அங்கே போயிருக்கலை, இன்னொருத்தர் போய் நிற்கிறாள், அவனை ஜெயிலில் வச்ச மாதிரி, அவன் வீட்டுக்குள்ளே அவனை வீட்டு சிறையில் வச்ச மாதிரி வச்சுட்டு அவனை வந்து ஒரு கண்ணியமானவனை மாற்றி ஒரு சாஃப்டான மனுஷனாக மாற்றி ஊருக்கு நல்லது பண்ணுறவனை மாற்றி விடுறான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை வந்து எழுதினது ஒரு பெண், பாண்டிச்சேரியில் இருக்க புதுவையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் நண்பர் குமாரகிருஷ்ணன் வேண்டுதல்னு ஒரு கதை எழுந்தார். குழந்தைக்கு உடம்பு சொல்லாமல் போகுது, அக்கம் பக்கத்தில் வந்து டாக்டரை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கோவிலுக்கு நீந்துக்கோ, இந்த கோவிலுக்கு நீந்துக்கோ, எல்லாம் பண்ணுறாங்க, விபூதி ஒன்று போடு, இது தர்காவில் போய் மந்திரிச்சுட்டு வா, எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தை வந்து சரியாகலை. யாரோ ஒரு கிழவி வந்து சொல்கிறாங்க, அது மாரியத்தாக்கு வந்து ஆடு வெட்டி வெட்டுறேன்னு வேண்டிக்கம்மா அப்படிங்கிறாங்க. இவ வந்து வேண்டிக்கிறா, ஆடு வெட்டுறேன்னு வேண்டிக்கிறா. குழந்தைக்கு வந்து நார்மல் கோர்ஸ்லேயே சரியாக இருக்குது, ஆனால் பிரார்த்தனைனால தான் அந்த அப்படி ஒரு நம்பிக்கை அந்த நமக்கு அதை கொச்சப்படுத்த வேண்டாம் பண்ணிவிட்டு புருஷன்ட கேட்குறான், கோயிலுக்கு போகணும், மாரியம்மன் கோயிலுக்கு போகணும், ஆடு வெட்டணும், கடா வெட்டணும். புருஷன் பார்க்குறேங்கிறான், அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை. பிடிவாதம் பண்ணி தேதி ஃபிக்ஸ் பண்ணி கோயிலில் எல்லாம் படத்தை கட்டி கொண்டு போகிறாங்க. புருஷன் வந்து சரி முன்னாடி போ, எல்லா ஏற்பாடும் பண்ண நான் வந்துடுறேங்க, பூஜை படம் தட்டு எல்லாம் எடுத்து போகிறாங்க, ஆடு தவிர அருவாளை தவிர பாக்கி எல்லாம் வந்தாச்சாங்க. ஆடு பிடிச்சிட்டு வரப்போகிறான்னு நினச்சி பார்த்தா ஒரு அநாத குழந்தையோடு நிற்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்கணும் அவசியம் இல்லை, இன்னொரு உயிரை வாழ வைக்கணும். குமாரகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை. இது நான் டெலிவிஷனுக்காக வந்து என்னுடைய கலீக்கு சொல்லி இந்த கதையை நீ வாங்கி பண்ணுமான்னு சொல்லி விஜயலட்சுமி அவளே தான் இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி
வழி வழியாக நம்ம நம்பின சில விஷயங்களுக்கு வந்து ஒரு மாற்று சொல்லக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வுள்ள கதைகள் வந்துட்டு இருக்குது.